அங்கே பிறந்து வளர்ந்த காலத்துலேருந்து அவர் நடிகரான காலத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். எங்களை பொறுத்தவரை நல்ல மனுஷன். இன்றைக்கி அருணாச்சலத்தில் இந்த சாலிகிராமத்தில் நிழலில் நிற்கிறோம்னா அவர் தான் காரணம். மரம்லாம் உருவாக்குனது, ரெண்டு நாளைக்கா மூணு நாளைக்கா வாரத்துக்கு ஒருக்கா வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தது பசங்களெல்லாம் கூட வச்சு. இங்கே காஃபி சாப்பிட வருவார். அப்போ ஆட்டோ ஸ்டாண்டில் நாங்கள்லாம் இருந்தாக்கா வாங்க காஃபி சாப்பிடலாம், வா இல்லை டீ டீ சாப்பிட்றோம் சார், ஏன் இங்கே சாப்பிட மாட்டீங்களா காஃபி, பரவாயில்ல சார் சொல்லுங்கள் சார் சாப்பிடுவோம். அதுமாரி பூ கடைக்கு வருவார், அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசுவார். மூணு நாளைக்கு முன்னால் கூட வந்தார், வந்து எல்லாரையும் பார்த்துட்டு காஃபி சாப்பிட்டு கொரோனா ஊசி போட்டுங்கப்பா அப்படின்னு அவர் பூ கடை ரெடின்னு சொல்லிட்டு ஆ சரி வா வர்றப்பா அப்படின்னு தான் போனார். எங்களை பொறுத்தவரை இன்றைக்கி அவர் மறைஞ்சு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கோம். இருக்கிற மரங்கள்லாம் அவர் இந்த சாலிகிராமத்தை 90% மரங்கள் அவர் தான் வச்சது, தண்ணி ஊற்றுனது. நாங்களே அந்த மரங்கள் எல்லாம் பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏதாவது ஒன்றும் அவருக்கு ஃபோன் பண்ணுவோம், என்ன உடனே ஆக்ஷன் எடுப்பார், யாரும் வெட்டக்கூடாது. என்ன அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துட்ருக்கோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு இன்றைக்கி அவர் மறைஞ்சது ஒரு கால் முடியாம இருந்ததுக்கு நிறைய காசெல்லாம் கொடுத்து உதவி பண்ணிருக்காரு. பூ கடைக்கு வந்தா எங்க வீட்டுக்காரு காப்பி வாங்கி கொடுப்பாரு, எல்லாம் பாப்பாரு, காசு கொடுத்து உதவி இருக்காருப்பா. எங்க வீட்டுக்காரு சுகர் ஆபரேஷன் பண்ணி காலில் புண்ணு இருந்தப்ப 10,000 ரூபாய் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. திருப்பி அப்பப்ப காசெல்லாம் அவங்க அவரோட மேனேஜர் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, முருகன் சார், அவர் வந்து திருப்பி 5,000 ரூபாய் கொடுத்தாரு. கொஞ்சம் கொஞ்சமாக காசு கொடுத்து ஊசியெல்லாம் நல்லா போட்டுக்கண்ணா, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு வந்து கொரோனா ஊசியெல்லாம் நீ போட்டுக்கண்ணா, உடம்ப பத்திரமா பார்த்துக்கன்னு சொன்னார்ப்பா. இன்னைக்கு அவர் இந்த மாதிரி ஆயிட்டாருன்றது எங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டம்தான்ப்பா, எங்களால் நம்பவே முடியல. அந்த மாதிரி இருக்கிறோம், காலையிலேருந்து ரொம்ப மனசு வேதனையில் இருக்கிறோம். இந்த இடமெல்லாம் அவர் வந்து போன இடம், முந்தா நாள் காலையில் பார்த்தேன், அவ்வளோ அழகாக வண்டியில் உட்காந்துட்டு போனார். அவ்வளோ கஷ்டமாக இருக்குதுப்பா எங்களுக்கு. எப்படி சொல்கிறது, பசுமை காவலர் விவேக் அவர்கள் வந்து மறந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப இழப்பு, பேரிழப்பு. இந்த சாலி கிராமத்தில் பல இடங்களில் மரங்கள் நட உறுதுணையாக இருந்தார், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். எங்களால் முடிஞ்ச உதவிகளை அவர்கிட்ட கேட்கும் போது பண்ணி கொடுத்தாரு. எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, எங்கள் அக்கா பொண்ணுக்கு படிப்புக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி எங்கள் அக்கா பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் படிக்குது, தலச்சுமி காலேஜில் 3rd year படிக்குது. அதில் வந்து 1st year ஃபீஸ் கட்டினது அவர் தான், 2nd year ஃபீஸுக்கு பாதி கட்டினது நான் கேட்டேன், நான் பாதி வச்சுருக்கேன் சார் அப்படின்னு. இந்தா உன்னை என்ன வேணும் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவர் தான். இந்த எங்களை மாதிரி ஏழை எளியவர் நடுத்துற ரோட்டில் நிற்கிறோம் பாருங்கள், இந்த ரோட்டில் நிற்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, இதெல்லாம் பண்ண புண்ணியம் வந்த புண்ணியம் தான். உண்மையிலே அவர் கலைவாணர் பட்டு சின்ன கலைவாணர் பட்டை கொடுத்தாங்கல்ல, அந்த அந்த பட்டை வந்து அவருக்கு தகுந்தபடி சொல்லும் சார். அந்த மனுஷன் இன்றைக்கி இல்லை, இனி எங்களுக்கு யார் இருக்கான்னு தெரில சார், தீமனைக்கு இனிமே யார் இருக்கான்னு தெரில. எங்களுக்கு இந்த இழப்பை வந்து எப்படி மனோரமாச்சி இறந்து போனாங்களோ அதே மாதிரி விவேக் சார் இறந்து போனது. ஆச்சி இறந்து போனதை நாங்கள் எவ்வளோ நானாக சத்தியமாக பேரழப்பாக நினச்சேன், அதே மாதிரி விவேக் சார் இறந்து போனது. சத்தியமாக எங்களுக்கு பேரழப்பு, இனிமேல் எங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லை.